ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்ம டக்கர் டாக்கீஸ். உன்னை தொட்டு தழுவாமல் என் நாட்கள் தொடரவும் தொடராது, முடியவும் முடியாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கவிதர்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கப்பல்ஸ்க்கான வீடியோன்னு. நீங்கள் லவ்வர்ஸா இல்லை லவ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் லவ்வருக்காக ஒரு சப்ஸ்கிரைபை போட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கமல் சாரை தொடர்ந்து பல பேர் கட்டிப்பிடி வைத்தியத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது சாதாரண வைத்தியம் இல்லைங்க மக்களே. கட்டி பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெயின் கில்லர் எஃபெக்ட் இருக்குமா, நீங்கள் மருந்து எடுக்காமலே உங்கள் மனசும் உடலும் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. உங்கள் நல்ல மனசை பார்த்து தாங்க எனக்கு உங்கள் மேலே லவ்வே வந்துச்சுன்னு ஒரு பெரிய உண்மையவே நம்ம பயலுங்க ஒழிச்சு வச்சுருக்காங்க. உண்மையிலேயே அப்படி இல்லைங்க. ஆணோ பெண்ணோ முதல்ல அவங்களோட ஃபேஸ் அட்ராக்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க மேலே லவ்வே வரும்னு சொல்கிறாங்க. இப்போ தான் தெரியுது பொண்ணுங்க ஏன் இவ்வளோ மேக்கப் போடுறாங்க. நமக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே ஒரு பெரிய டவுட் இருக்கும், எப்படி இந்த லவர்ஸ்க்கு இந்த ஹார்ட் சிம்பல் இந்த மாதிரி இந்த ஷேப்பில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதையும் இந்த ஷேப்பில் தான் இருக்குன்னு யார் தான்பா கண்டுபிடிச்சாங்கன்னு யோசிச்சா, உங்கள் தாத்தா அவங்க தாத்தா இல்லைங்க, கிட்டத்தட்ட 1250 லவ் சிம்பல் இப்படி தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பசுமையான நிறமாக தான் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. உங்களில் யார் காதல முதல்ல சொல்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு அதிகபட்சமாக பெண்களை விட ஆண்கள் தான் ஐ லவ் யூ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறதா சொல்லிட்டுருக்காங்க. பொதுவாக லவ் வாங்கி அதிகமாகும்போது நம்ம பிரெயினில் ஆக்சிடாசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனால் நிரம்புறதாகவும் அதனால தான் கப்பிள்ஸ்க்கு கட்டி பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு தாட் அதிகமாகவும் வருமா. பல பேர் பிரேக்கப்க்கு அப்புறம் சூசைடோ இல்லை தவறான பழக்கத்துக்கோ ஆளாகிறதுக்கு ஒரே காரணம் ஃப்ரெண்ட்ஸ், லவ் அப்படிங்கிறது ஒரு விதமான போதை மாறின்னு சொல்கிறாங்க. அந்த பிரிவை ஏற்றுக்க முடியாத மனநிலைவுக்கு அது தள்ளப்படுறதுனால தான் நம்மள பாதி பேர் தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. நம்ம லவ் பண்ணுறவங்கள கண்ணிமைக்காமல் பார்க்கறதுக்கு பின்னாடியும் ஒரு விதமான ஃபேக்ட்ஸ் இருக்குன்னா நம்புவீங்களா? அப்படி நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள ஃபோட்டோலையோ இல்லை நேர்லையோ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 44% அளவுக்கு நம்ம மனவழியை குறைக்கிறதுனு ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு 40 செகண்டுக்கும் ஒருவர் சூசைட் செய்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஃபைலோஃபோபியா அப்படிங்கிறது காதல் செய்கிறவங்களுக்கோ இல்லை காதல் செய்யணும்னு முற்படுறவங்களுக்கோ ஏற்பட ஒரு விதமான மனபயமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ காலங்கள் அப்டேட் ஆனாலும் பல நூற்றாண்டுகளால் லவ் எப்போவுமே லவ்வாக மட்டும்தான் இருக்குது. ஸோ காதல் செய்கிறவங்களுக்கோ செய்யாதவங்களுக்கோ ஒரே அட்வைஸ், என்னால் முடிஞ்சது எப்பவும் ட்ரூ லவ்வோடு இருங்க, பல இன்ஜுரிஸை தவிர்த்திடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.